நம்ம உலகத்தில் எவ்வளவோ நிறைய விஷயங்களை பற்றி தேடி இருப்போம் படிச்சிருப்போம் பார்த்திருப்போம் நிறைய விஷயங்களை பார்க்குறப்ப அடரே இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம யோசிச்சதும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும்போது கூட அடரே இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க உலகத்தில் மிகப்பெரிய நாடு பற்றி நாங்கள் பார்த்திருப்போம் தெரிஞ்சிருப்போம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் தேடி தேடி பார்ப்போமா இருக்கும் அது மேல கொஞ்சம் ஆர்வமும் அதிகமாகவும் இருக்கும் சரி அந்த மாதிரியான ஒரு இடத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் இது வந்து உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாட்டினுடைய பேர் வந்து சீலாந்து இது வந்து மைக்ரோ தேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த நாடு வந்து இங்கிலாந்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு இங்கிலாந்தோட சஃபோல் கடற்கரையில இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த சீலாந்து இருக்கு இரண்டாம் உலகப் போர் நடந்த டைம்ல பிரிட்டனால அமைக்கப்பட்ட இந்த பகுதி வந்து பாழடைந்த கடல் கோட்டையின் மீது அமைந்திருக்கு இருந்தாலுமே பிறகு பிரிட்டன் இங்கிருந்து வெளியேறிட்டாங்க இந்த சிறிய நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து நன்கொடையை நம்பிதான் இருக்கு இருந்தாலுமே இப்போ மக்கள் சுற்றுலாவுக்காகவும் இந்த இடத்துக்கு வராங்களாம் இந்த நாட்டினுடைய பரப்பளவு ரொம்ப குறைவு அப்படின்றதால முதன்முறையா இணைய மூலமா தான் இந்த நாட்டு பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க நிறைய நன்கொடைகளை வழங்கியிருக்கிறாங்க இதனால இங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு நிதியுதவி அதிகமாகவே கிடைச்சிருக்கு மைக்ரோனேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடல் நிலத்தை பலர் வந்து ஆக்கிரமித்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராய்பேட்ஸ் அப்படின்ற நபர் வந்து தன்னை சேலண்டோட இளவரசராக மரணத்துக்கு அப்புறமா இவருடைய மகன் மைக்கேல் வந்து ஆட்சி வந்து இந்த நாட்டுக்கான தனியான தபால் தலை பாஸ்போர்ட் அதே கரன்சியையும் அறிவிச்சிருக்காரு நாணயத்துல ராய்பேட்ஸோட மனைவியோட முகம் இருக்குமா ஒரு நாடு அப்படின்னு சொல்லி இருக்கும் போது கண்டிப்பா அந்த நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த சிறிய நாடுக்கும் ஒரு கொடி இருக்கு இந்த கொடியில சிவப்பு வெள்ள கருப்பு இந்த மாதிரியான நிறங்கள் தான் இருக்கு இந்த நாட்டினுடைய பரப்பளவு ஆறாயிரம் சதுர அடிதான் இந்த நாடு வந்து ரொம்ப சிறிய நாடு நீங்க கூகுள் வரைபடத்துல கூட கண்டுபிடிக்கவே முடியாது இந்த இடம் வந்து இரண்டாம் உலக போர் நடந்த அந்த டைம்ல விமான எதிர்ப்பு தற்காப்பு துப்பாக்கி தலமாக பிரிட்டனால கட்டப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து பதினொன்று புள்ளி விபரங்களின் அடிப்படையில சுவீர்லாந்தோட மக்கள் தொகை வந்து இருபத்தி ஏழு பேர் மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது